ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தக தகன்னு நல்ல உப்பு புளிப்பு காரத்தோடு நல்ல ஒரு பூண்டு வாசனையோட ஒரு தக்காளி ஊறுகாய் தாங்க செஞ்சுருக்கேன். இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 மாதம் நம்ம நல்லாவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து வெள்ளை சாதத்துக்கூடையும் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு 1¼ கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்துக்கிறேங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா நமக்கு வதங்குற டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லா தக்காளியுமே நான் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டேன். இதில் வந்து சின்ன குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லாவே வாசனையாக இருக்கும். இது வந்து தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா 3¼ கிலோ அளவுக்கு வரும். மெஷரிங் கப்பில் வந்து 6 கப் அளவுக்கு எனக்கு தக்காளி வந்ததுங்க. இந்த மாதிரி நறுக்கின தக்காளியை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லாவே வதங்கணுங்க. நம்ம தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தக்காளி ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் சாதமும் இன்றைக்கி சூடாக சாப்பிட்றதுக்காக சாதம் சூடாக வச்சுட்டேன். சாதம் கொதிச்சிட்ருக்கு, அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்புலாம் இருந்ததுன்னா எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2-3 பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. பெரிய லெமன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 75 கிராம் அளவுக்கு வரும். இந்த மாதிரி சின்ன காம்புகளாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு தக்காளி கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தக்காளியில் ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய ஊறுகாய் கிட்டத்தட்ட 1-6 மாதம் நம்ம நல்லாவே ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கை விடாமல் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. நமக்கு கையில் தெளிக்கும், அதனால் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம கல்வா பதத்தில் தக்காளியும் புளியும் சேர்ந்து நல்லாவே மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நம்ம நல்லாவே ஆற வச்சுக்கலாம். இது ஆறிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிப்புலாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லாவே வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு இன்னொரு பேன் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் அதிகம் சேர்த்தோன்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். அடுப்பை நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த தக்காளி உருகையோட ஃப்ளேவர் அதிகப்படுத்தி கொடுக்குறதே இந்த கடுகும் வெந்தயம் தாங்க. அதனால் நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் மிக்ஸி ஜார் நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து கடுகு மெதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லாவே பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லாவே பொரியட்டுங்க. அடுத்து 10-15 பல் பூண்டு கொஞ்சமாக தோல் வச்சுட்டு நல்லா 2-3 இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டில் வந்து தண்ணி இதுவே இருக்கக்கூடாதுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல பூண்டு வாசனையோட ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு தக்காளி பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. இந்த பக்குவத்துக்கு நம்ம வதக்கி ஆற வச்சிட்டோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வறுத்து அரைச்ச கடுகு வெந்தயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து டேபிள்ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம்.
அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊறுகாய் அந்தளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. என்னோடய ரெசிப்பிலேயே நான் இதை பெஸ்ட்டு ரெசிப்பின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு நான் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து எல்லாமே நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா ஃபைனாக சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு வேறு ஒரு பவுலில் நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, கடுகு எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் வந்து ஆறின உடனே சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் நமக்கு மேலே வரும். நல்லா உப்பு காரம்லாம் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. தக்காளி ஊறுகாய் உண்மையாகவே சொல்கிறப்போ ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம இப்போ சாப்பிடலாம். நல்ல சுட சுட சாதம் எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்ல சூடான சாதத்து கூட இந்த மாதிரி நல்ல ஒரு தக்காளி ஊறுகாய் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு நேரம் ஆக ஆக இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வருங்க. நல்ல சூடான சாதத்தில் ஊறுகாய் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பளம், மிளகு அப்பளம் பொரிச்சிருக்கேன். அடுத்து வடகமும் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த ஊறுகாய் நல்லா சாத்தோட பிஞ்சு சாப்பிடும்போது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் அருமையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். அதுவே இந்த தயிர் சாதத்தோடு சேர்த்து அந்த ஊறுகாயை எடுத்து சாப்பிட்டா ஆகா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. நல்ல பூண்டு வாசனையோட, கடுகு வெந்தய வாசனையோட, கருவேப்பிலை வாசனையோட நல்ல உப்பு புளிப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.